கிடைக்க பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம். கொரோனா பெருந்தொற்றானது பல உலக நாடுகளை புரட்டி போட்டது. இது ஊர் விட்டு ஊர் சென்றவர்களையும் கடுமையாக சோதித்து விட்டது. கொரோனா காரணமாக சொந்த ஊர் சென்ற பலரும் இப்போது அமீரகம் திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர். அதே வேளையில் மருத்துவ சிகிச்சை அலுவல் பயணமாக வெளிநாடுகளுக்கு சென்ற அமீரக ரெசிடென்சி விசா வைத்திருந்தவர்களும் தற்போது அமீரகத்திற்கு திரும்ப முடியாமல் திண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் நாளை முதல் இந்தியாவில் உள்ள அமீரக ரெசிடென்சி விசா வைத்திருப்பவர்கள் நேரடியாக அமீரகத்திற்குள் நுழைய அரசு அனுமதி வழங்கியதால் பலரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனமும் தங்கள் விமான சேவை குறித்த புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, நைஜீரியா, உகாண்டா, நேபாள் ஆகிய நாடுகளிலிருந்து நேரடியாக அமீரகத்திற்குள் நுழைய எமிரேட்ஸ் விமான சேவையை பயன்படுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை.